வெல்கம் டு சூப்பர் ஸ்ட்ராட்டஜினிக் அண்ட் ஃபேன்ஸ் கிரியேஷன். இது போன்ற பல தலைவர் செய்திகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா மழை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ சில மாதங்களாக பார்த்திங்க அப்படின்னா மழை போயிட்டுருக்கு அப்படின்னாலுமே சரி, கொஞ்ச நாளாகவே சரி, இன்னும் சில இடங்களில் வந்து இப்போவுமே வந்து மழை இல்லாமல் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. சென்னை போன்ற பல இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா மழை இல்லாத காரணத்தினால வந்து ரொம்பவே வந்து குடிநீருக்கு வந்து மக்கள் வந்து அவதிப்பட்டு இருக்காங்க. முக்கியமாக சென்னை போன்ற இடங்கள், புதுக்கோட்டையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து சில மாதங்களாகவே சரி மழை இல்லாதனால வந்து மக்களுக்கு வந்து குடிநீர் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குங்கிறது நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். செய்திகளில் காசு கொடுத்து வந்து மக்கள் வந்து குடிநீர் வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம வந்து சில நியூஸில் வந்து நம்ம வந்து கேட்டுட்ருக்கோங்க. கடந்த சில மாதங்களாக வந்து ரஜினி மக்கள் மன்றம் பார்த்திங்கன்னா எந்தெந்த ஊரில் வந்து தண்ணீர் குறைபாடு அப்படிங்கிறது வந்து இருக்கும் அங்கே போயிட்டு அவங்க வந்து வாட்டர் சப்ளை அப்படிங்கிறது வந்து பண்ணிட்டு இருக்காங்க, ஃப்ரீயாக பண்ணிட்டு இருக்காங்க. இதை சில பேர் அரசியல் மூலமாக வந்து குலைக்க பார்த்தாலுமே சரி, இன்னும் அவங்களுடைய சேவை அப்படிங்கிறது இப்போ கூட பார்த்திங்க அப்படின்னா வந்து எந்த இடத்துல எந்தெந்த கிராமங்களில் வந்து தண்ணி அப்படிங்கிறது வந்து ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கோ குறைபாடாக இருக்கோ அங்கே போயிட்டு அவங்களுடைய தேவை அப்படிங்கிறது வந்து தீர்த்து வைக்கிற அளவுக்கு ரஜினி மக்கள் மன்றம் வந்து இன்னும் வந்து சூப்பராக வந்து செயல்பட்டு இருக்காங்க. இப்போ வர பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து 50 நாளாக வந்து புதுக்கோட்டையில் உள்ள சில இடங்களுக்கு வந்து தண்ணீர் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. 50வது நாளான நேற்று பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணி அப்படிங்கிறது வந்து கூட்டியிருக்காங்க. இந்த பேரணியில் பார்த்திங்க அப்படின்னா வந்து பல பேர் கலந்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 4000 மேற்பட்ட நபர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. இதை வந்து நடிகர் ஜீவா அவர்கள் வந்து கொடி அசைத்து வந்து துவங்கி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பேரணியில் பார்த்திங்க அப்படின்னா வந்து தண்ணீர் குறைபாடாக இருக்கிறதுக்கு வந்து மரங்கள் இல்லாத வந்து ஒரு காரணமாக இருக்குது, மரங்கள் இருந்தால் தான் மழை பெய்யும். ஸோ அதற்காக வந்து குரல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே சமயத்தில் வந்து ஏரி குளங்கள் வந்து தூர் வாரணும் அதற்காக வந்து குரல்கள் அப்படிங்கிறது வந்து எழுப்பப்பட்டதாக இருக்குது. அதே சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து நம்ம ஊரில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் ஒழிப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து முக்கியமான ஒன்றாக இருக்குது. பட் ஆனால் மக்கள் நிறைய பேர் அதை பத்தி சிந்திக்கிறது கிடையாது, ரொம்ப கம்மியான நபர்கள் தான் அதை பத்தி சிந்திச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதையுமே சரி இந்த பேரணியில் வந்து இழுத்திருக்காங்க. ஸோ அதை பற்றியும் பேசியிருக்காங்க. பிளாஸ்டிக் ஒழிப்பு அதற்கான சில விழிப்புணர்வு அப்படிங்கிறது இந்த பேரணி மூலமாக வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு சேர்த்திருக்காங்க ரஜினி மக்கள் மன்றம் புதுக்கோட்டை சேர்ந்தவங்க. ஸோ நேற்று பார்த்திங்க அப்படின்னா அதே பேரணியில் வந்து கிட்டத்தட்ட 30,000 மரக்கன்றுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஒரு நாளைக்கு 5,000 அந்த மடங்களை வந்து வழங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நடிகர் ஜீவா இதை வந்து எடுத்து நடத்திருக்காரு, அதாவது கொடியசித்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது போல பார்த்திங்க அப்படின்னா வந்து சில அரசியல் கட்சிகள் கூட செய்யாமல் இருக்காங்க. பட் இதை வந்து சூப்பராக செஞ்சு அழகாக முடிச்ச நம்ம புதுக்கோட்டை சார்ந்த ரஜினி மக்கள் மன்றம் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிவிச்சுக்கலாம். இது போல உங்களோட சேவை அப்படிங்கிறது இன்னும் தொடரணும். எல்லா ரஜினி மக்கள் மன்றம் சரி இணைந்து இது போல ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணி அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டை நடத்தணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசையாக இருக்கு. அது நிறைவேறும் சொல்லிட்டு நான் வந்து வேண்டிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்ச ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.